வணக்கம் நண்பா, இன்னைக்கு நம்ம டாப் ஃபைவ்னு சொல்லக்கூடாது, ஒரு சிறந்த அஞ்சு ஹாலிவுட் த்ரில்லர் ஹாரர் மூவிஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் எல்லாமே தமிழில் இருக்குது. நான் இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதில் நம்ம ஒன்று ரெண்டு மூணுன்னு பார்க்க வேணாம், பொதுவாகவே அந்த அஞ்சு படத்தையும் பார்த்துருவோம். நம்ம முதல்ல பார்க்க போகிற படம் மாமா. இந்த படம் 2013 வந்தது, 6.2 IDBI ரேங்கிங் கொடுத்த படம். இந்த படம் மாமா அப்படின்னா அந்த ரெண்டு பேரண்ட்ஸ் இறந்து போயிடுறாங்க, அதுக்கப்புறம் தனிமையில் விடப்படுற ரெண்டு பொண்ணுங்களை பற்றின கதை தான். அதை அந்த பேய்கள் எப்படி ஆட்டி வைக்குது அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அந்த புள்ள அந்த அம்மாவை மாமா அப்படின்னு கூப்பிடும், அதனால தான் அந்த படத்துக்கு இந்த டைட்டில் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் நம்ம கேம் ஆஃப் த்ரோன் ஜேமி லேனிஸ்டர் நடிச்சிருக்காரு. படம் வேறு லெவலில் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் கான்ஜுரிங். கான்ஜுரிங் சீரீஸில் ஏகப்பட்ட படம் இருக்குது, இது டைம் லைன்லாம் முன்ன பின்னாக வரும். அது தனியாக வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், கமெண்ட்ஸில் நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். முதல்ல இந்த படம் வந்தது வந்து 2013 7.5 ரேட்டிங் உள்ள படம். இந்த படம் வந்துங்க ஒரு அசாத்தியமான ஹிட்டு, கிட்டத்தட்ட 2 கோடி டாலரில் எடுக்கப்பட்ட இந்த படம் 319 கோடி டாலர் வசூல் பண்ணியிருக்கு. இது வந்து இப்போ வரைக்குமே ஒரு ரெக்கார்டாக இருக்குது. இந்த கான்ஜரிங் படம் வந்து ஒரு நிஜ கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம். ஒரு பாதிரியாரும் ஒரு அமானுஷ்ய சக்திகளை உணரக்கூடிய ஒரு தம்பதிகளுக்குள்ள நடந்த நிஜ கதைகளை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த கான்ஜரிங். சீன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும், பேய் படத்தையே ஒரு வேறு லெவலுக்கு கொண்டு போன படம் அப்படின்னா கான்ஜரிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ஹன்சல் அண்ட் கிரீட் ரிச் ஹண்டர் அப்படின்னு வந்த படம் 6.1 ரேட்டிங்கில் 2013 வந்தது. இந்த படம் ஸ்டார் வேல்யூ கொண்ட படம். இந்த படத்தில் நம்ம ஹாக் ஐ அவெஞ்சர்ஸ் ஹீரோ தான் நடிச்சிருக்காரு. அவரோட படம் எல்லாமே கொஞ்சம் ஆக்ஷன் வேறு லெவலில் தான் இருக்கும். ஹீரோயினும் ரொம்ப ஃபேமஸான ஆள், பிரின்ஸ் ஆஃப் பெர்சியா, காட் ஆஃப் கிளான்ஸ், குவாண்டம் ஆஃப் சோலஸ் போன்ற படங்களில் நடித்தவங்க, ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க. படம் வந்து பூனியக்காரிகளை வேட்டையாடுறத கதைக்களமாக கொண்ட படம். அந்த பாரம்பரியத்தில் வந்த இவங்க ஒவ்வொரு வில்லேஜ்லேயும் இருக்கிற சூனியக்காரிகளை தேடி போய் வேட்டையாடுறது தான் இவங்களுடைய வேலை. அதில் ஒரு பவர்ஃபுல் சூனியக்காரி ஒரு குறிப்பிட்ட நாளில் பலி கொடுக்கறதன் மூலமாக அதீத சக்திகளை அடையலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் அடைச்சி வச்சிடுறாங்க. பிறகு எப்படி இவங்க இவங்களுடைய சக்திகளை பயன்படுத்தி வெளில வர்றாங்க அப்படிங்கிறது தான் எடுத்திருப்பாங்க. இந்த படம் வந்து ஒரு ஃபேண்டசி படம்னு சொல்லலாம். ஏகப்பட்ட ஒரு அட்வான்ஸ்டு டெக்னாலஜி காட்சிகள்லாம் இருக்கும். படத்தில் வித்தியாசமான உருவங்கள் கொண்ட நிறைய விலங்குகள்லாம் வரும். படம் ரொம்ப நல்லாயிருக்கும், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற படமும் ஒரு சீரீஸ் கொண்டது தான், ரிங்ஸ் 1, 2, 3 இப்படி நிறையா சீரீஸ் இருக்குது. 2002, 2005 ரெண்டு பார்ட் வெளிவந்துச்சு. 2017 கூட ஒரு ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படமும் டைம் லைன் கொஞ்சம் முன்ன பின்னால் வரும். இருந்தாலும் மொதல் பாட்டு செம சூப்பராக இருக்கும். 7.1 ரேட்டிங் கொண்ட இந்த படம் 48 மில்லியனில் எடுக்கப்பட்டு 250 மில்லியன் பாக்ஸ் ஆஃபீஸை அள்ளியிருக்கு. படத்தில் பேய் வர்ற சீன்லாம் தார்மாராக இருக்கும். அந்த ரிங்னு போடுற டைட்டிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். டிவிக்குள்ளேருந்து அந்த பேய் வர்றது மன தைரியம் உள்ளவங்களுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு சபிக்கப்பட்ட டேப் இருக்கும், அந்த டேப்பை பார்க்குறவங்களுக்கு அந்த டேப்பில் நிறைய வித்தியாசமான காட்சிகள்லாம் வரும். கடைசியாக ஒரு கேள்விக்குள்ளேருந்து ஒரு பேய் வெளில வரும். உடனே அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும், அந்த காலை எடுத்தால் நீங்கள் இன்னும் 7 நாளில் இறந்துருக்கீங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். இது வந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கும் அந்த மாதிரி வரும். ஹீரோயின் அந்த 7 நாளுக்குள்ளே என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. டவுன்லோட் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் ரொம்ப ஹிட்டான படம். இந்த படமும் ஏகப்பட்ட சீரீஸ் கொண்டது, சைல்ட்ஸ் ப்ளே. இந்த படம் 1988 கிட்டத்தட்ட 2017 வரைக்கும் வெவ்வேறு பேர்களில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுவரைய டைம் லைன் கதை தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மொதல் பாட்டு 88, அடுத்த பாட்டு 90, அதுக்கு அடுத்த பாட்டு 91 வந்துச்சு. அதுக்கப்புறம் 98 வந்த பிரைட் ஆஃப் சக்கிங்கிற படம் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கர்ஸ் ஆஃப் சக்கி, கல்ட் ஆஃப் சக்கின்னு ஏகப்பட்ட இந்த சக்கி சீரீஸில் நிறைய படங்கள் இருக்குது. எல்லாமே ஒரு பொம்மைக்குள்ளே இருக்கிற பேய் பண்ணுற அட்டகாசம் தான். எல்லாத்துலேயும் கூட சூப்பராக இருக்கிறது சைஸ் ப்ளே ஃபஸ்ட் பார்ட்டு தான். இந்த 1988 எடுத்திருந்தால் கூட
பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த படத்தெல்லாம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு